உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. சாதி ஒழிப்பே சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்சி தமிழரின் ஆணைக்கிணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். கடலூர் அருகே துக்குணாம்பாக்கம் அருகே பள்ளிப்பட்டு கிராமத்தை சேர்ந்த சிறுமி கார்த்திகா துக்குணாம்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர்களின் கவனக்குறைவால் உயிரிழந்தார். இதனை கண்டித்தும் உயிரிழந்த சிறுமியின் குடும்பத்திற்கு தமிழக அரசு 50 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு வழங்க வேண்டும், சிறுமியின் மரணத்திற்கு காரணமான ஆரம்ப சுகாதார நிலைய ஊழியர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கடலூரில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் ப. தாமரை செல்வன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கடலூர் ஒன்றிய கவுன்சிலர் சம்பத் மற்றும் சிந்தன், பத்மநாபன், வெங்கடேசன், பாலமுருகன், அன்பரசன், கௌதமன், சுபாஷ், ராஜ்குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர்கள் யாரும் இல்லாத நிலையில் அது அந்த சுகாதார நிலையத்தில் உள்ள மற்ற நர்ஸ் மற்றும் கம்பவுண்டர் அவங்கெல்லாம் சேர்ந்து அந்த குழந்தைக்கு உடனடியாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்றாங்க. அது பலன் அளிக்காமல் கொஞ்ச நேரம் கழித்து மீண்டும் பிள்ளைக்கு வந்து ஃபிக்ஸ் மாதிரி வந்துடுது. ஃபிட்ஸ் மாதிரி வந்துட்டு மீண்டும் பெற்றோர்கள் அதே ஆஸ்பத்திரிக்கு வந்தவொடனே மறுபடியும் அவங்க மறுபடியும் வேறு ஏதோ ஊசி கொடுத்துருக்காங்க. மருத்துவர்கள் இல்லாத நிலையில் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இது போன்று வந்து இவர்கள் வந்து குழந்தைய கவனித்ததுனால திடீர்னு ஒரு 10 நிமிடத்தில் அந்த குழந்தைய உடனே மேலும் உடல்நிலை சரியில்லாமல் குழந்தை தூக்கிட்டு கடலூர் அரசு மருத்துவமனை சென்றபோது குழந்தை வந்து இறந்து போயிட்டது. 5வது படிக்கக்கூடிய குழந்தை, நன்கு படிக்கக்கூடிய குழந்தை என்று கிராமத்தில் அனைவரும் கூறுகிறார்கள். உண்மையிலே இது மிகவும் மன வருத்தமாக உள்ளது. கடலூர் மாவட்டத்தில் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஏற்கனவே டாக்டர்கள் பற்றாக்குறை இருக்கும்போது இப்போது டாக்டர் இல்லாத சமயத்தில் அந்த அலுவலகம் இருக்கக்கூடிய கம்பவுண்டர் பணியாளர்கள் உதவியாளர்கள் அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து எந்த அடிப்படையிலும் சரி. ஆகவே இறந்து போன குழந்தைக்கு நஷ்ட ஈடாக நம்முடைய அந்த நம்முடைய தமிழக அரசானது உடனடியாக அந்த குடும்பத்திற்கு குழந்தை குடும்பத்துக்கு 50 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். அதேபோன்று குழந்தையினுடைய குடும்பத்தாருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் தற்போது வைக்கப்பட்டுள்ளது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் அம்மா கிளினிக் என்று கிளினிக் ஒன்றை தற்போது தமிழக அரசு ஓப்பன் செய்கிறார்கள். அந்த அம்மா கிளினிக்கை என்ன செய்கிறாங்கன்னா அந்த ஆரம்ப சுகாதாரத்தில் ஏற்கனவே டாக்டர் இல்லாமல் இது போன்ற கொடுமைகள் நடந்துகிட்ருக்கு. இந்த சூழ்நிலை இங்கே உள்ள டாக்டர் தூக்கி அதில் போடுறாங்க. ஆகவே அம்மா கிளினிக்கை நடத்த வேண்டும் என்றால் புதிதாக டாக்டர்கள் எத்தனை 2000 கிளினிக்கு 2000 டாக்டர் எடுக்கணும், 2000 நர்ஸ் எடுக்கணும், 2000 உதவியாளர் எடுக்கணும். இருக்க இங்கே இருக்கிற மருத்துவர்களை கூப்பிடக்கூடாது. மேலும் புதிதாக மருத்துவர்களை இது போன்ற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இது போன்ற குழந்தைகள் பலியாகாமல் தடுப்பதற்கு பல்வேறு மருத்துவர்களை பணியில் அமர்த்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். அதேபோன்று குழந்தை இறப்புக்கு காரணமான அந்த பணியாளர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். நன்றி. முன்னாள் அமைச்சர் கக்கன் அவர்களின் 40வது நினைவு நாளையொட்டி மதுரை மேலூர் நகரில் உள்ள அவருடைய திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. கட்சியின் சட்டமன்ற தொகுதி செயலாளர் ஐயாவு தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் நகர செயலாளர் துரை, ராஜ்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த பெருமூச்சு கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் கௌதம் இல்லத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் விசிகவினர் 30 பேர் அதிமுகவில் சேர்ந்ததாக அவதூறு பரப்பிய அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் நரேஷ் என்பவருக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. அரக்கோணம் ஒன்றிய செயலாளர் சா சி சுந்தர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் துரை குணசேகரன், அரக்கோணம் ஒன்றிய பொருளாளர் வஜ்ரவேல், ஒன்றிய துணைச் செயலாளர் அருண் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ஒன்றியம் பெருமூச்சி முகாம் கூட்டம் இன்றைய தினம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த முகாம் கூட்டத்தில் முகாம் செயலாளர் ஜீவானந்தம் அவர்களும் கவியரசன் அவர்கள் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது.
வருகிற நாட்களில் கட்சியை எப்படி வந்து நாம் அழைத்து கொண்டு போவது, தேர்தலை சந்திப்பது, இன்னும் கட்சியில் உறுப்பினர்களை எப்படி வந்து நாம் இணைப்பது, குறிப்பாக பெண்களை எப்படி நாம் கட்சியில் இன்னும் அதிகமாக இணைப்பது போன்ற பல்வேறு விஷயங்களை இன்றைய கூட்டத்தில் பேசப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் கடந்த ஒரு 3 நாட்களுக்கு முன்பு அரக்கோணம் தொகுதி எம்எல்ஏ ஏடிஎம்கே எம்எல்ஏவுடைய தலைமையில் பெருமூச்சி விடுதலை சிறுத்தைகள் 30 பேர் அந்த கட்சியில் இணைந்ததாக அரக்கோணம் இணை செயலாளர் தகவல் தொழில்நுட்ப பிரிவு பாலச்சந்தர் என்பவர் ஒரு தவறான செய்தியை கட்சியில் இணைந்ததாக அவர் தன்னுடைய வாட்ஸ்அப்பில் பதிவு செய்திருக்கிறார். முன்னாள் அமைச்சர் கக்கன் அவர்களின் 40வது நினைவு நாளையொட்டி கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் அவரது திருவுருவ படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாலை அணிவித்து மெழுகுவர்த்தி ஏந்தி வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் ஏசி பாவரசு, கடலூர் தெற்கு மாவட்ட செயலாளர் பால அறவாளி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் இளந்தென்றல் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் வேளாண் சட்டங்களுக்கு எதிராகவும் பட்டுக்கோட்டையில் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை அவமதிக்கப்பட்டதை கண்டித்தும் வரும் 30ஆம் தேதி பட்டுக்கோட்டையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இக்கூட்டத்தில் தொகுதி செயலாளர்கள் சக்கரவர்த்தி அரவிந்தன், ராஜலிங்கம், ஆதியில அறிவுடை நம்பி, ஒன்றிய செயலாளர் நாகேந்திரன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் வெற்றி செல்வன், முன்னாள் மாநில பொறுப்பாளர் கராத்தே தமிழ் செல்வன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து பட்டுக்கோட்டையில் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலையை விளம்பர பதாகை வைத்து மறைத்த பாஜகவினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இன்றைய களத்தில் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். நன்றி. உயிரான விடுதலை சிறுத்தைகளை.